காத்திடுவாய் கருமாரி காத்திடுவாய் கருமாரி மாரியம்மா ஹாஃப் நைட் பார்த்துட்டு வந்திருக்க மாரியம்மா ஷிஃப்ட் கொஞ்சம் பார்த்து செய்ய அடுத்த ஷிஃப்ட் நான் போகணும்னு தூங்க விடுங்க மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் ராஜ ராஜேஸ்வரி சக்தி மகா சக்தி நல்ல சீரியல் பாட்டுலாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க ஆத்தா பாட்டுல ஆனதுக்கு அப்புறம் சீரியல் என்ன சினிமா ஏதா இருந்தாலும் போடுவோம்டா சரி போடுங்க போடுங்க சக்தி மகா சக்தி தூங்கல சாமி பாட்டு போடல தூக்கமே வர மாட்டேங்குதேன் ஹலோ ஹலோ அண்ணே என்னையா அண்ணே பாட்டை போடுங்கண்ணே தூக்கம் வர மாட்டேங்குது நாலு மணியை போச்சு கிறுக்கு போயில ஆடி மாசம் முடிஞ்சு போச்சுடா ஆவணி ஆயிருச்சு அதுக்கப்புறம் சாமி பாட்டு கிடையாது நீ மார்கழி மாசம் தான் போன வைடா அண்ணே போட்டு விடுங்கண்ணே வைடா போன ஐயோ தூக்கம் வர மாட்டேங்குத என்ன பண்றது நம்மளே பாட்டை போட்டு தூங்குவோம் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயி நீ கண் வளரு நாளே நல்லேலோ வெப்பல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு நாளே நல்லேலோ இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க ஏங்க கட்டம் போட்ட சட்டை அப்படி வாங்க இப்படி வாங்க வாங்க வாங்கடா சொன்னாரு தொடர்ந்து சூப்பர் ப்ராஃபிட் போயிருக்க உனக்கு வேணாம் நான் கிளம்புறேன் டேய் டேய் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு ஒரு போஸ்ட் வெட்டிங் ஷூட் ஒன்று போட்டுக்கோமா போஸ்ட் வெட்டிங்லாம் பண்ண முடியாது இல்லை ஏற்கனவே நீ கேட்ட பணம் ரொம்ப மனசு வருத்தமாக இருந்ததுடா போஸ்ட் வெட்டிங் பண்ணலாமே பார்த்து அந்த பிள்ளை ப்ரெக்னெண்டாக இருக்குது அதனால் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது எத்தனை மாதம்டா ப்ரெக்னன்சி ஃபோட்டோ எடுக்கலாம்டா நம்ம வயிற்று இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து இப்பலேருந்தே எடுத்தோன்னு வச்சுக்க சூப்பராக இருக்கும்டா ஒவ்வொரு மந்த்துக்கு அப்படியே எடுத்துகிட்டு சைடில் நிற்கிற மாதிரி பார்த்துல அந்த போட்டோலாம் பார்த்தது இல்லை இருப்போம்டா இல்லை இல்லை வேணாம் சரி இப்போ அது இருக்காட்டி போகலாம்டா அப்போ வளகாப்பு பேபி ஷவர் எப்போ வைப்பீங்க எந்த அது இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் இந்த மாதம் வைங்க மூதேவி வளகாப்புலாம் நிற மாதத்தில் தான்டா வைப்பாங்க ஆலை மண்டையும் பாரு கன்னியாகுமரிக்கு போ பீச் ஓரத்துல போட்டோ போட்டு பிரிண்ட் பண்ணி தரேன் கேளு அப்ப வேணா எவனா எடுப்பான் பயணங்கள் போய் தொலைந்திடவாங்கி பொடி லூசு பொடா மென்டல் பொடி கிறுக்கு பொடா பைத்தியம் பொடி பிபி ஏன்டா திட்ட சொன்னா கொஞ்சிர நீ மட்டும் என்ன கொஞ்சிர அதனாலதான் நான் உன கொஞ்சிறேன் பனி நிசசா பனி நிசசா தனி நிச பாத்தாரு ரஜிதா தன தனி நீ தன ஆடி மாசம் ஆயிருச்சு என்ன ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க ஆடி மாசம் ஆனா வீட்டுக்கு போகணும் தெரியாதாமா ஐயா நாலு பேர் வாங்க ஐயா பிரிச்சு வைங்க ஐயா
என்னப்பா அது பாருங்கப்பா ஆடி மாசம் ஒன்னா இருக்காங்க பிரிச்சு விடுங்க போமா அம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு போமா வீட்டுக்கு போமா வீட்டுக்கு போமா போகாதே என்னப்பா அவர் மாதிரி இருக்கு என்ன விஷயம் பிள்ளைய புரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல ஏன்யா ஏன்பா என்ன என்ன ஊருக்கு போறியா அதுவும் இது ஃபாரினுக்கு எதுவும் போறியா ஃபாரின்கள்லாம் போல அப்புறம் என்ன ஆடி மாசம்ல ஒரு வருஷம் தான் தலை தீபாவளி ஒரு வருஷம் தான் தலைப்பா அது மாதிரி ஆடி மாசம் தான் அனுப்புவோம் மற்ற நாள்லாம் அனுப்ப மாட்டோம்டா பயந்துட்டியா ஏன் அனுப்ப மாட்டீங்க இந்த வருஷம் ஏன் அனுப்ப மாட்டீங்க போன வருஷம் மட்டும் பிரிச்சு அனுப்புனீங்க இந்த வருஷம் அனுப்பி விடுங்க என்னடா ரொம்ப கோவப்படுறேன் இல்ல அந்த பிள்ளைய அனுப்பி விட்டு நீ என்ன பண்ண போற நீ பழக்கவழக்கங்கள் சரியில்லை போற வர இடங்கள் சரியில்லை போன செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது தம்பி பொண்ணு நல்ல பொண்ணு பணம் காசு இல்ல ஆனா நல்ல வீட்டு பொண்ணு பாத்துக்க உன் தம்பிக்கு அருமையான பொண்ணு அது ஆமா முடிச்சுக்கோங்க வாயில வடிங்க எல்லாரும் வாயில அடிங்க எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இது என்ன மாசம் ஆடி மாசம் ஆடி மாசத்துல பேசுறா அது இதாகுமா ஆடி மாசத்துல பொண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஆடி போயிருவீங்க ஆடி மாசம் பண்ணக்கூடாது கோயில சாமி மட்டும் தான் கும்பிடணும் திருவிழா நடத்தணுமே தவிர வேற எதுவுமே இந்த மாசம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும்னு வச்சுக்க அப்படி எல்லாம் ஒண்ணு மானம் கட்டிருக்க முடியாது நீங்க இன்னைக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க உடச்சிடும் இந்த மாதிரி கொஞ்சம் பத்தியமா இரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அப்புறமா நீ பாடி பண்ணிட்டு போயிருக்க அது வரைக்கும் இப்ப நாளைக்கே போனா எங்க போய் நிப்பணி தெருவில் நிப்பணி போயிட்டு என்னன்னு சும்மா ஓ போ என்ன வாட நீ தம்பி மாறினே ஒரு என்னால முடியும் எனக்கு எப்படின்னு சொல்லுங்க அது வந்து
இது ரேட் இங்க என்ன போட்டுருக்கு? 500 ரூபா போட்டுருக்கு. இங்க என்ன போட்டிருக்கேன்? இங்க 1000 ரூபா போட்டிருக்கீங்க. இப்ப என்ன விலைக்கு தரேன்? என்ன 1000 அடிச்சிருக்கீங்க? அடிச்சு இந்த 500 போட்டல அதே விலைதான். குறைச்சு வாங்கினா நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அதை வச்சுக்க. சரிப்ப அந்த கண்ணாடி கண்ணாடி ஃப்ரீயா வச்சு. எப்புன்னு இது விற்க மாட்டேங்குது. இதை வச்சு என்ன செய்யறது? ஓசியில குடுக்குறீங்க? பரவாயில்ல, எடுத்துட்டு போ. குப்பையா போறதுக்கு நீயே எடுத்துட்டு போ. அடுத்தால என்னப்பா வேஸ்டிங்க? எடுத்துட்டு வாங்க, இங்க வாங்க. உனக்கு 100% ஆஃபர் தரேன், வாங்க இங்க வாங்க. பாருங்க. அவனுக்கும் கழிஞ்சு போச்சு, எல்லாரும் கழிஞ்சு போச்சு. தம்பி உங்களுக்கு திருச்சி கழிஞ்சிருச்சு. ஏன் ரோட்ல இப்படி உடைச்சு போட்டு வச்சிருக்கீங்க? ரோட்ல உடைக்கல, வாசல்ல உடைச்சா ரோடா இருக்கனால ரோட்ல மாதிரி இருக்கு. ஆனா வேற மாதிரியும் திருஷ்டி கழிக்கலாமா தெரியுமா? எப்படி? அப்பா, இந்த ஆடி மாசத்துல நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு பயலும் கல்யாணம்னு வரலங்க. இல்லைன்னு வச்சுக்க, ஒரு கல்யாணத்துக்கு 500 ரூபான்னு வச்சா 5 கல்யாணத்துக்கு என்னாச்சு? இவங்களுக்கு பொய் எழுதிய மொத்த காசு வீணா போகுது. அப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஒரே மாசத்துல ஒன்னா வச்சிருக்கா பாத்துக்காங்க. வந்துரு, பொய்யா தந்தை வாங்குவோம். மொத்தம் எத்தனை கல்யாணம்? 10. இது போக என்ன 5 கல்யாணம் வந்துட்டு இருக்குல்ல பத்திரிக்கையோட? மொத்தம் 15. ஆமா, போடா வந்து போடா. வச்சுட்டாங்க. 7500 ரூபாய்க்கு ஆப்பு வச்சிட்டாங்க. இவங்களுக்காகவே நான் வேலைக்கு போகணும் போலயே. கல்யாணம் வைக்காதீங்கடா, கல்யாணம் வேணாண்டா.